You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same stuff. You really think you're different, man, you must be kidding. Think you're gonna hit it, but you just don't get it. It's impossible, it's not probable, you're irresponsible. Too many obstacles, you gotta stop it, yo. You gotta take it slow, you can't be a pro. Don't waste your time no more. Who the fuck are you to tell me what to do? I don't give a damn if you say you disapprove. I'm gonna make my move, I'm gonna make it soon. And I'll do it cause it's what I wanna fucking do. Cause all these opinions and all these ஹாய் இல்லை கைஸ், நான் உங்கள் விபி உல் ஃபடி பேசுகிறேன். நம்ம சேனல் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரத்தின் தரமான கண்டென்ட் தான் இருப்பா. இப்போ என்னடா கண்டென்ட் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ யார் யாரா மறக்காமல் நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே யாராவது சின்ன சின்ன சேனல் வச்சுருப்பீங்க. ஸோ எதுமாரி சொல்கிறது, நான் என்னமாரி இல்லை, வாய்ஸ் கொடுக்காமல் இந்த இங்கிலீஷ் பாட்டு போட்டுவிட்டு கேம் பிளே வீடியோ போகிறவன், நம்ம அன்குஷி அதுமாரி கேம் பிளே வீடியோ போகிறவங்களா இருப்பீங்க. ஸோ அதுமாரி ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்கணும், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ இந்த எடிட்டை வச்சு நீங்கள் வேறு லெவலில் மாஸ்க் காட்டலாம். ஸோ இந்த எடிட்டில் நம்ம க்ளோன் இது ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம க்ளோனெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் எஃபெக்டில் வேறு லெவலில் தரமாக அதை பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்தமாரி எடிட்டு தான் இப்படி கைன்மாஸ்டரில் வித்தின் 2 மினிட்ஸில் இந்த வீடியோ 3 மினிட்ஸ் வரும், 3.30 செகண்ட்ஸ் வரும். ஸோ இதை வந்து நான் இன்ட்ரோக்கே 1 நிமிஷம் போயிருக்கோம், அது விட்டுருங்க. ஆனால் கண்டென்ட் வந்து 2 நிமிஷம் தான், 2 நிமிஷத்தில் தரமாக நீங்கள் இதுமாரி எடிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நார்மலாக கேம் பிளே வீடியோ போட்டு பாட்டு போகிறத விட இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணாங்க தான் நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்குறங்க. ஸோ ஏதோ டிஃப்ரெண்ட்ஸாக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் சின்ன சின்ன யூடியூபர்ஸான கேம் பிளே வீடியோ போகிற யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கான வீடியோஸ் தான். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகும். இந்த வீடியோக்கு 100 லைக் டார்கெட் வைக்கலாம். ஸோ நம்ம விபி ஆர்மி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சாரி பண்ணிட்டீங்கன்னா நான் நம்புகிறேன், எப்படியாவது 100 லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோக்கு. ஸோ ஓகே காய்ஸ், நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நான் நம்பி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், உங்கள் ஃபோனில் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 6 to 9 கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன செலக்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு கேம் பிளே வீடியோ எடுத்து வச்சிருப்பீங்களா, இந்த வீடியோ தான் எடிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி டிக்கு கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ தானான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ தொட்டிங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதாவது கலர் ஃபில்டர் ஒரு ஆப்ஷன் வரும் கைஸ், அதை டிக் பண்ணிக்கோங்க. அதை தொட்ட உடனே வரும் பார்த்தீங்கன்னா, 5வது இடத்துல மோனோ ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ், மோனோன்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் மோனோ தொட்டுக்கோங்க. மோனோ தொட்டவுனே 2வது இடத்துல பாருங்க, M02 ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ், M02 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டுட்டு டிக் கொடுத்துக்கோங்க கைஸ். டிக் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேயர் கொடுத்துக்கோங்க. லேயரில் வந்து மீடியா ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ திருப்பி ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க பார்த்தீங்க, ஒரு வீடியோ அதே வீடியோ திருப்பி தொடுங்க. திருப்பி அதே வீடியோ தொட்டுட்டு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் மாரி கேட்கும் சிசர் பக்கத்தில், அந்த பாக்ஸில் வந்து ரைட் சைடில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி தெரியும், அதை வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயரில் இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்ட உடனே கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் வரும் கைஸ், அதுக்குள்ளே போயிட்டு எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவேங்க. இப்போ உதாரணத்துக்கு மேலே இருக்கிற கோட மேலே ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் ஒரு 13 to 15 அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. 2வது கோடு வந்து ஒரு 70 மேலே வைக்க பாருங்கள், 70 இல்லை 65 மேலே வைக்க பாருங்கள், அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் டிக் கொடுத்து பார்க்குறேன், வீடியோ கரெக்டாக இருக்கா பார்க்குறேன். இப்போ வந்து அவ்வளோவாலாம் தெரியல, கொஞ்சம் லைட்டாக அந்த ஷேடிங் மாரி ஒரு மாதிரியாக தெரியுது. இப்போ நான் திருப்பி இப்போ அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள், அதுமாரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கோங்க உங்கள் ஏற்ற மாரி. இப்போ நான் திருப்பி அதே கொடுத்து குரோமோக்கிங்கில் போயிடுறேன் லேயர் தொட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 64 வச்சிடலாம், இது ஒரு 29 வச்சு பார்க்கலாம், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காய்ஸ். இப்போ பரவாயில்ல, கரெக்டாக இருக்குது, அச்சுதரமாக தரமாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரீனில், இப்போ வேறு லெவலில் பக்காவாகுது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட், அந்த நம்ம க்ளோனெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் தரமாகுது. ஸோ காய்ஸ், இதுதான் காய்ஸ் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள் கரெக்டாக, திருப்பி எல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்காது, ஏன்னா திருப்பி திருப்பி பார்த்துக்கோங்க, எதனா ஷேடிங் எதனா வருதா. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஷேடிங் வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குரோமோக்கியில் உங்களுக்கு ஏற்ற மாரி. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துக்கோங்க காய்ஸ். ஸோ பார்த்துட்டு அவ்வளோ தான் வழக்கம் போல் அந்த பேக் பட்டன் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் 60 லைக் கேட்டிருந்தோம், நீங்கள் அதுக்கு பதிலாக 100 லைக்கே தரமாக கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த வீடியோக்கும் 100 லைக் கொடுத்துருந்தீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம விபி ஆர்மி சார்பாக நீங்கள் கொடுத்துருங்க கைஸ், அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும், லைக் அதிகமாக வந்தால் தான். ஸோ அவள் தான் கைஸ் இந்த வீடியோ இவ்வளோ சிம்பிளாக முடிச்ச பாருங்க, 3 நிமிஷம் தான் இந்த வீடியோ, இவ்வளோ இப்போ சிம்பிளாக முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இதேமாரி வேறு எதுனா கைன் மாஸ்டர்லாம் நம்மளுக்கு அத்துப்படி, ஸோ வேறு எதாவது எடிட் போடு ப்ரோ, இந்த எடிட் போடு ப்ரோ, கைன் மாஸ்டர் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கும் கண்டென்ட்டுக்கு தரமாக போட்டமே இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக வீடியோ பார்த்து நீங்களே தரமாக எடிட் பண்ணமே இருக்குங்க. ஸோ
எதனா உங்களுக்கு சொல்லணும், என்கிட்ட எதனா பேசணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஃபாலோ கொடுத்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. வித்தின் 30 மினிட்ஸ் அரவில் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஸோ அவள் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. புதுசாக நம்ம சேனல் என்ன பார்த்துருந்தீங்கன்னா மறக்காதீங்க, யோசிக்காதீங்க காய்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம இது மாதிரி போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட்டானு வரும். ஸோ ஓகே காய்ஸ், சொன்னாக்க காப்பாற்றுறீங்க, 100 லைக் கொடுத்தீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைக்கு ஒரு புடி வீடியோவில் சந்திக்கும் மறுபடியும் நான் உங்களுக்கு பிஃபர் டேட்டா பெஸ்ட் யூ.